நாடு முழுவதிலும் சட்டவிரோத குடியேறல் கூடும் முக்கியமான இடங்களில் சோதனை மற்றும் கைது நடவடிக்கை தொடரும் என போலீஸ் படை துணைத் தலைவரான டத்தோத்ரி அயோப் கான் மேலின் பிச்சை தெரிவித்திருக்கிறார். மினி டாக்கா என வர்ணிக்கப்படும் கோலாலம்பூர் ஜலான் சிலாங்கின் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கை இறுதியானது அல்ல. முக்கியமான இடங்களில் ஆவணங்கள் எதுவுமின்றி வெளிநாட்டினர் கூடும் இடங்களில் கைது நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என அவர் கூறினார். அதோடு வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட குற்றச்செயல்கள் அதிகமாக நடைபெறும் இடங்களிலும் போலீசார் கவனம் செலுத்துவார்கள் என அயோப் கான் கூறினார். வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட குற்றச்செயல்கள் அதிகரித்து வருவது குறித்து பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளதால் இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்தப்படும் என அவர் கூறினார். ஜலான் சிலாங்கில் முன்னெச்சரிக்கையின்றி பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை இதர இடங்களிலும் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். புகிட் அமான் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குத்துறையின் தலைமையில் இதர நிறுவனங்களில் ஒத்துழைப்போடு இந்த கூட்டு நடவடிக்கை தொடங்கும் என அயோப் கான் கூறினார்.